ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் செஷன். நம்ம யூஸ்வலாகவே சண்டே அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிவிஷன் வீடியோஸ் தான் பார்ப்போம். ஸோ பட் இபிஎஃப்ஓ எஸ்எஸ்ஏ எக்ஸாம் வந்து ரொம்பவே பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம ரிவிஷன் பார்க்காம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஜியாகிரஃபியில் வந்து ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை தான் என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சண்டே அப்படின்னு சொல்லி நம்ம லேசியாக அதை ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் தான். So something is better than nothing, இல்லையா? ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் ஸ்டார்ட் டுடே செஷன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நம்ம பிளானட் எர்த்தில் சென்ட்ரிஃபியூபிள் ஃபோர்ஸ் வந்து எந்த இடத்துல ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்ட்ரிஃபியூபிள் ஃபோர்ஸ்னால் என்னது, அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வந்து சர்க்குலர் மூமெண்ட்டில் வந்து என்ன பண்ணும், அது வந்து சுத்த வைக்கும் அந்த ஃபோர்ஸ் மூலமாக. அதுதான் எனது சென்ட்ரிஃபியூபிள் ஃபோர்ஸ். அது வந்து எங்கே ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்னா போல்ஸில் தான் என்னது அது வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. எங்கே வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவேட்டரில் வந்து என்ன செய்யும், சென்ட்ரிஃபியூபிள் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் எர்த்தை காட்டிலும் எந்த பிளானட் ரொம்ப ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வீனஸ். எர்த்தோட சைஸை விட ரொம்பவே ஸ்மாலஸ்ட் பிளானட் என்னது, வீனஸ் தான் எனது எர்த்தை விட ரொம்ப ஸ்மாலஸ்ட் பிளானட். அதுக்கப்புறம் சன்ல இருக்கிற கேஸ் வந்து எது ரொம்ப அதிகமாக இருக்கும், அல்லது நியூக்ளியர் ஃபியூவல் இன் த சன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து என்னது, ஹைட்ரஜன். சன்னோட ஒரு சன்ல அதிகமாக இருக்கிற கேஸ் இல்லை அப்படின்னா சன்ல இருக்கிற நியூக்ளியர் ஃபியூவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா ஹைட்ரஜன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளானட்ஸ் எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன்னா ஒரு ரோமன் காடை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி ரோமன் காடில் வந்து சூயஸ் அப்படின்னு சொல்கிற பிளானட் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து ஜூபிட்டர். அது மாதிரி 7 ரோமன் காட்ஸ் வந்து நம்ம பிளானட்ஸ்க்கு மென்ஷன் பண்ணுவாங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சன்ல இருந்து எது வந்து ரொம்ப தூரமாக இருக்கிற பிளானட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெப்டியூன். ஏன்னா ப்ளூட்டோ வந்து என்னது, இட்ஸ் நோ மோர் எ பிளானட். அதனால அதுக்கு முன்னாடி இருக்கிற நெப்டியூன் தான் என்னது ஃபார்தஸ்ட் பிளானட் டு த சன். அதுக்கப்புறம் எர்த்தில் வந்து எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிற க்ளோசஸ்ட் ஸ்டார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக ஆன்சர் வந்து என்னது, சன் தான். சன் தான் என்னது எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப க்ளோசஸ்டான ஒரு ஸ்டார். அதுக்கப்புறம் இந்த சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னா கோப்பர்னிக்கஸ். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், சன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, நமக்கு நம்ம எர்த்துக்கே எனர்ஜி கொடுக்கறது வந்து நமக்கு சன் தான். அப்படிப்பட்ட சன் வந்து எப்படி எனர்ஜியை வந்து எடுத்துக்குது, எந்த ப்ராசஸ் மூலமாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்னது, ரெண்டு ஸ்மாலர் ஆட்டமோ அல்லது ரெண்டு ஸ்மாலர் திங்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஒரு பெரிய எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதா என்னது நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ அந்த ப்ராசஸ் மூலமாக தான் என்ன பண்ணுது அப்படின்னா சன்னுக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. அதுக்கப்புறம் எக்லிப்சஸ். எக்லிப்சஸ்னால் என்னது, இப்போது சன் அல்லது மூன் இந்த ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று பார்ஷியலாக இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிசப்பியர் ஆகிடும். அதுதான் என்னது சோலார் எக்லிப்ஸ் அல்லது லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்லிப்ஸ் வந்து எந்த ப்ராசஸ் மூலமாக நடக்குது, அல்லது இட் அக்யூர்ஸ் டியூ டு விச் ஆப்டிக்கல் ஃபினோமினா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன். இருக்கிற பிளானட்ஸ்லேயே ரொம்ப பிரைட்டஸ்ட் பிளானட்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து வீனஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் நப்தா ஜாக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைரல் பவர் ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். அதுக்கப்புறம் தப்தி ரிவர் வந்து எந்த ஸ்டேட்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மத்திய பிரதேஷ், ஓகேவா? ஸோ இந்த தப்தி ரிவர் மாதிரியே நர்மதா ரிவர் அந்த மாதிரி எந்தெந்த ரிவர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸோ, ஸோ அதோடைய ஒரிஜின் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதில் தப்தி ரிவர் எங்கே ஒரிஜினேட் ஆகுது, மத்திய பிரதேஷில் வந்து ஒரிஜினேட் ஆகுது. அதுக்கப்புறம் கன்ஹா நேஷ்னல் பார்க்கில் வந்து எந்த ஸ்பீசிஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, கன்ஹா நேஷ்னல் பார்க்கில் எந்த ஸ்பீசிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா டைகர்ஸ் தான் எனது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் கன்ஹா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து எனது மத்திய பிரதேஷில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் காட்டன் கல்டிவேஷனுக்கு வந்து எந்த ரீஜியன் ரொம்ப மெயினான ஒரு ரீஜியன் அப்படின்னா டெக்கான் பிளேட்டியூர் தான் என்னது காட்டன் கல்டிவேஷனுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா. அதே மாதிரி ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணுற ஏரியா வந்து எது அப்படின்னு சொல்லி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எபிரோஜெனிக் ஜெனட்டிக் இல்லை எபிரோஜெனிக் மூமெண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு எபிரோஜெனிக் அப்படின்னா என்னதுன்னா ஒன்று மேலே லேண்ட் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும், ஒன்று மேலே மூமெண்ட் நடக்கும் இல்லை அப்படின்னா டவுன்வர்ட்ஸில் மூமெண்ட் நடக்கும். ஸோ அந்த எபிரோஜெனிக் மூமெண்ட் மூலமாக என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் தான் எனது ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஃபோல்டு மவுண்டெயின்ஸ்க்கு கிரேட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ் தான் எனது கிரேட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ்.
ஸோ அந்த எப்பிரோஜெனிக் மூமெண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு என்ன அப்படின்னா ஃபோல்ட் மவுண்டைன்ஸ் தான். அதுக்கப்புறம் எர்த் குவேக்கோட மேக்னிடியூடை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா ரிச்சர் ஸ்கேல் மூலமாக மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எர்த் குவேக் வந்து ஆரிஜினேட் ஆகும்ல அந்த பிளேஸ், அந்த ஒரு லேண்ட்மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா எர்த் குவேக் வந்திருக்கு, ஸோ இந்த இடத்துல தான் அது வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்த என்ன சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் என்ன, ஃபோக்கஸ். சுனாமிஸ் எல்லாம் எது மூலமாக ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆப்வியஸாக எர்த்துக்கு வைக்கும் மூலமாக தான் எனது சுனாமிஸும் ஆரிஜினேட் ஆகுது. இப்போ நம்ம லேக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த லேக்ஸை பற்றி படிக்கிற ஸ்டடியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிம்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி சாயில் பற்றி படிக்கிற அந்த ஸ்டடியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டெசர்ட் ரீஜியனில் இருக்கிற அந்த ரெசிடுவல் ஹில்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெசர்ட் ரீஜியனில் இருக்கிற ரெசிடுவல் ஹில்ல என்ன சொல்லுவாங்கன்னா இன்செல்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பீரியாடிக் மூவ்மெண்ட் ஆஃப் த சீ வாட்டர், சீ வாட்டர் வந்து பீரியாடிக்காக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைட்ஸ். அப்போ வேவ்ஸை வந்து எந்த மூவ்மெண்ட்டில் சொல்லுவாங்க, ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ பீரியாடிக் மூவ்மெண்ட் ஆஃப் த சீ வாட்டர் இஸ் கால்ட் அஸ் ஆன்சர் வந்து டைட்ஸ். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, கரண்ட்ஸ் விச் ஃப்ளோஸ் ஃப்ரம் லோயர் லேட்டிடியூட் டு ஹையர் லேட்டிடியூட். ஒரு லோயர் லேட்டிடியூட்லேருந்து ஹையர் லேட்டிடியூடுக்கு கரண்ட்னா என்னது, வாட்டர் தான், அந்த வேவ்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, வார்ம் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோல்ட் கரண்ட்டுக்கு வந்து என்ன, எப்படி மூவ்மெண்ட் இருக்கணும், ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லோக்டாக் இஸ் த லார்ஜஸ்ட் லேக் இந்த நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, அந்த செவன் சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த நார்த் ஈஸ்டர்னில் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் லேக் வந்து எது அப்படின்னா அந்த லோக்டாக் தான். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆன்சர் வந்து மணிப்பூரில் சிச்சுவேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட், வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட் வந்து என்னது அப்படின்னா இந்த மஜுலி அப்படிங்கிற ஒரு ஐலாண்டு தான். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து அஸ்ஸாமில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாங்டாம் லேக் வந்து எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா ஆன்சர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் வந்து ஜியாகிரஃபியில் பார்த்துருக்கோம். இது மாதிரி கண்டினியூஸாக நம்ம கிளாஸஸ் பார்க்கலாம். இந்த 25 க்வெஸ்சன்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அது மாதிரி நான் சைடில் கேட்ட இந்த க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி செஷன் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.